பேர் நல்வாழ்த்துக்கள் மற்றும் உறவுகளை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வணக்கம். எங்கேயாவது போனால் நான் எச்சுத்து பேசிடுவேன். பகுத்தறிவாளர்கள் மத்தியில் பேசுறது கொஞ்சம் பயமாக ஒன்று கதை சொல்லுவா. நம்ம இடமே கொஞ்சம் கதை சொல்ல லெவல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. முதல்ல இந்த விருதை இன்றைக்கி இங்கே வாங்கினது ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விருந்தை நான் பார்க்கும்போதுலாம் வந்து கண்டிப்பாக அது ஒரு பயமுறுத்தும். நினைக்காத ஒரு நாள் வந்து மூடத்தனமாக நான் சிந்திச்சேனே என்னை வாங்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். எனக்கு பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை பற்றியோ புஸ்தகம் பற்றியோ நான் படித்தோம் வாசித்தோம் இல்லை. ஆனால் சக மனுஷனை பிரிச்சிருக்கிற சமூகத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த மிகப்பெரிய தலைவர். நான் என்றைக்குமே எல்லாத்துலேயும் சொல்லுவேன், என் நண்பனோட ஜாதி மதமும் எனக்கு என்றைக்குமே தெரியாது. நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என் நண்பன் கூட வருமா. என்னோட இக்கட்டான சூழ்நிலை எனக்கு கூட நின்றது என் நண்பர்கள் மட்டும்தான். அது எல்லா சூழலையும் சரி, நான் சோர்ந்து போயிருந்த போதும் சரி, பணம் இல்லாத சூழலாலும் சரி, நான் ரொம்ப சந்தோஷமானாலும் சரி, என் மனசு மூளை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பேசிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அது வாழ்த்து எனக்கு கிடைச்ச நண்பர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட நண்பர்களை ஜாதிய மதத்தையும் சொல்லி பிரித்து வைக்கிறது என்றைக்குமே ஏற்றுக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது வாழ்க்கையில். அது என்றைக்கும் ஒரு தலைவர் செஞ்சிட்டார். நான் இன்னமும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த புஸ்தகமும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஏற்கனவே தெரிஞ்சிட்டவங்க எல்லாரும் கூட எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கணும். ரொம்ப நன்றி. என்னை கொடுத்தது ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. இந்தியாவில் பெரிய அளவு கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்ற ஏஜெண்டே ஈவேரா தான். தம்பி கொடியோடு வா, அண்ணன் தடியோடு வான்னு சொல்றாரோன்னு நீயா கணக்கு எடுத்துக்கப்பட. இன்னைக்கு பிஜேபி எதுக்குறதா நினைச்சு, மோடி எதுக்குறதா நினைச்சு, ஹிந்து எதுக்குறான்னு எந்திரிச்சான்னா துவம்சம் பண்ணாம திருப்பி தூங்க மாட்டான். ஆனா என்ன, நம்மால் தூங்கிறான். இனிமே திமுக கருப்பு சட்டக்காரன் தீகாக்காரன் பக்கத்துல இருந்தான்னா ஆட்சிக்கு வராதுன்னு யார் சொல்லி இருக்கா? அண்ணன் அழகிரி சொல்லி இருக்கார். நாங்களும் உனக்கு சேர்ந்து உதவி பண்றோம். இந்த சொரண கெட்ட ஹிந்துவுக்கு ஒரு சூடு. என்ன அவ்வளவு பெரிய பிரபலமான ஆளா இந்த கி வீரமணி? இவங்களோட அடைந்தால் திராவிட நாடு, இல்லைன்னா சுடுகாடுன்னு சொன்ன பயில்வெல்லாம் இன்னைக்கு திராவிட நாடு கோரிக்கையே சுடுகாட்டுக்கு போயிட்டு இவங்க போக மாட்டேங்கிறான்.